வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும். தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்த்து செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும். காலம் தாழ்க்காமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் இயலும் இடத்திலெல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது. இயலவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தரும். செய்ய தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறை போல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச்செயல் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக் கொள்வதாகும். வினையான் வினை ஆக்கிக் கோடல் நனை கவுள் யானையான் யானை யாத்தற்று ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ளல் ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொளல் பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்துக் கொள்ளல் நண்பர்க்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்தும் ஏற்றுக்கொள்வர்